வணக்கம் நண்பர்களே, என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து அதிகமாக வர மாட்டேங்குது. என்னோடய வீடியோஸ் எதுவுமே வைரல் ஆக மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே வியூவர்ஸ் அதிகமாக வரவே இல்லை. அப்படி நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களா? உங்களோட வியூஸையும் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் நான் தரப்போகிறேன். வாங்க, என்ன டிப்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிப்ஸ், யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது எப்படி? ஃபஸ்ட்டு நமக்கு தம்ப்நெயில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தம்ப்நெயில்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அந்த வீடியோட கண்டென்ட்டை நம்ம ஃப்ரெண்ட் பேஜ்லேயே கொஞ்சம் இருக்கிற மாதிரி வைக்கிறது, மற்றவங்க அதை பார்த்தோன்னே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி உங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்க வைக்கிறது பேர் தான் தம்ப்நெயில். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ நான் சொல்கிற டைம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐ கார்ட்லேயும் அந்த வீடியோட லிங்க் காட்டும், நீங்கள் டச் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோகோ க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்படி லோகோ க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து சரி ஒரு பெரிய சேனல் போல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுங்கள். சேனலுக்கு தனி லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே இருக்க ஐ கார்ட்லேயும் உங்களுக்கு வரும், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்கள் எதனால் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பேசிக் இதை முடிச்சுருங்க. உங்களுக்கு அடுத்து அடுத்து நான் வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் சப்ஸ்கிரைபரு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்க.